கும்பகோணம் அருகே ஆண்டாளம்பேட்டையில் ஸ்ரீ மூங்கில் ஆண்டவர் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுக்கா ஆண்டாளம்பேட்டையில் உள்ள ஸ்ரீ மூங்கில் ஆண்டவர் மற்றும் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு 9ஆம் ஆண்டு முன்னிட்டு கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பிறகு பல்வேறு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான இன்று தீமிதி திருவிழா 10 நாட்கள் விரதமிருந்து 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழியில் இறங்குதல் எனும் தீமிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினார்கள். நடந்த தீமிதி திருவிழாவை காண சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டனர். நாளை மஞ்சள் நீராட்டு விடையாற்றியுடன் இவ்வாண்டிற்கான சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நாட்டாமைகள், பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் கிராமவாசிகள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.